இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி எடுத்த தொலார் கிராமத்தை சேர்ந்தவர் குளஞ்சி இந்த பெண்ணுக்கு வயது ஐம்பத்தி ஐந்து இவருடைய கணவர் ராதாகிருஷ்ணன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் இவர்களுக்கு குழந்தை இல்லாததால் தன்னுடைய தங்கை சித்ராவின் மகள் சீதாவை வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் தங்கை மகளை அதே கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான அன்பழகன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் அன்பழகன் விவசாயம் செய்து கொண்டு கரும்பு டிராக்டர் ஓட்டி வந்தார் இந்த நிலைமையில்தான் அன்பழகனுடைய உறவினரான ஐம்பத்தைந்து வயதான செல்லதுரை என்பவருடன் இந்த குழஞ்சிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து கொண்டு கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தனர் இதனை அறிந்த மருமகன் மாமியார் கொளஞ்சியை பல முறை கண்டித்துள்ளார் இதனால் முருகேசனுக்கும் செல்லத்துறைக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது ஆனால் மருமகன் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இரவு பதினோரு மணி அளவில் வீட்டின் அருகே கொளஞ்சியும் செல்லத்துறையும் பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் இதை பார்த்து கடும் ஆத்திரமடைந்த மருமகன் அன்பழகன் வீட்டிலிருந்த டிராக்டரை வேகமாக ஓட்டி சென்று இருவர் மீதும் ஏற்றியுள்ளார் இதில் கொளஞ்சியும் செல்லதுறை இரண்டு பேரும் உடல் நசுங்கி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர் இதனையடுத்து நடந்த சம்பவத்தை கூறி அந்த டிராக்டருடன் அன்பழகன் சரணடைந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் கொளஞ்சியின் சொத்துக்கள் செல்லதுறைக்கு சென்றுவிடும் என்பதால் இருவரையும் கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழருக்கு அம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்